ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து நம்ம வந்து கைன்மாஸ்டர் அப்படின்னு யூஸ் பண்ணி எப்படி வீடியோ மேக் பண்ணி பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு நீங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட் இந்த கிரேக்கிங் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தோன்னா 9.16 அந்த ரேசிங் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படி கீழே வாங்க, ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு அப்படியே கீழே வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 டிவிஷனில் கனெக்ட் பண்ணிங்க. லைட்டாக பேக் வந்துட்டு 3.5 ஃபஸ்ட்டு அப்படியே கீழே வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் டிவிஷன் வந்து லெவல் வந்து 1.5 வச்சுங்க, டிஃபால்ட்டாக இருக்கும். அதாவது 1.5 வச்சுங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிங்க. ஓகே, ஆட் பண்ணிங்க. டோட்டல் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி ஸ்டார்டிங் வந்துங்க. ஸ்டார்டிங் வந்த பிறகு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு 5 அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. இதில் பார்த்தோன்னா இந்த சார்ஜ் ஸ்டேஷன் அதை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிச்சிங்க. ஓகே, ஒரு 46 கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆட் பண்ணுற ஃபோட்டோ பொறுத்துருக்கு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிச்சிங்க. வச்சுட்டு அப்படி கீழே வாங்க. இந்த அப்ளேட் வாங்கிருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. இது வந்து எல்லா ஃபோட்டோக்கும் வந்து அப்ளை ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆட் பண்ணிட்டு டிக் கொடுத்துங்க. டிக் நெக்ஸ்ட்டாக போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த கட் ஆஷன் பிடிக்குங்க. அதில் போய்ட்டு இந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ மட்டும் லைட்டாக ஜூம் கொடுத்துங்க. அது ஃபோட்டோ டச் பண்ணி அப்படியே ஜூம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு டிக் கொடுத்துங்க. டிக் கொடுத்த பிறகு இந்த ஃபோட்டோ பார்த்தா ப்ளஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் இதுமாதிரி ஓப்பன் ஆகும், ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு ஓப்பன் ஆகும். இதில் நம்ம என்ன ஆப்பிட் ஆட் பண்ண போனால் இந்த ஃபஸ்ட் லைக் பார்த்தீங்களா, இந்த ப்ளீப் ட்ரான்ஸ்லேஷன் இந்த ஆப்பி தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எப்படி நான் கைன்மாஸ்டர் டவுன்லோட் பண்ணலாம், ஃபஸ்ட் டைம் டவுன் பண்ணிங்க. ஸோ எப்படி டவுன்லோட் பார்க்கலாம், இந்த ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பதிலாக அதை கிளிக் பண்ணிங்க. இதில் பார்த்தோன்னா அப்படியே லெஃப்ட்டாங்க, அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்க. இந்த லாஸ்ட்டுக்கு பார்த்திங்களா வைப் அந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இதில் ஃபஸ்ட்லேயே கொஞ்சங்களா எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிங்க. டவுன்லோட் ஆகும், டவுன்லோட் கொடுத்து பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிங்க. இதில் பார்த்தோன்னா ஒரு 8 எஃபெக்ட் இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்கும். நம்ம ஒவ்வொன்றும் செக் பண்ணி போவோம். ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துங்க, ஃபஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துங்க. சூப்பர், டிக் கொடுத்துங்க. அது நெக்ஸ்ட்டு டிக் கொடுத்து நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்க. எஃபெக்ட் ஆஃப் பண்ணிங்க. செகண்டு கொடுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிக் கொடுத்துங்க. அது நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்க. எஃபெக்ட் ஆஃப் பண்ணிட்டு ஆட் பண்ணிங்க 3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிக் கொடுத்துங்க. அது நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்க. எஃபெக்ட் ஆஃப் பண்ணிட்டு ஆட் பண்ணிங்க 4. ஓகே ஓகே சூப்பர். ஓகே, இதில் பார்த்தோன்னா நீங்கள் வந்து 1 by 1 ஒவ்வொரு எப்படி செக் பண்ணி பாருங்கள். இதில் நான் வரிசையாக ஆட் பண்ண நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள். எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எஃபெக்ட் டவுன் பண்ணிட்டு ஒவ்வொரு ஆட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச எஃபெக்ட் செக் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து லைன் படி ஆட் பண்ணிக்கிறேன், வரிசை ஆட் பண்ணிக்கிறேன். 4 கொடுக்குறேன். ஓகே, டிக் கொடுக்குறேன். அது நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் ஆஃப் பண்ணிட்டு ஆட் பண்ணிங்க. இந்த மாதிரி 1 by 1 ஒவ்வொரு எஃபெக்ட்டும் செக் பண்ணி பார்த்து ரெண்டு முடிக்கும். எல்லா ஃபோட்டோக்கும் ஆட் பண்ணிங்க. இப்போ நான் கொஞ்சம் ஸ்பீடாக எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு முடிக்கும். ஓகே ஓகே, டிக் கொடுத்துங்க. இந்த மாதிரி எஃபெக்ட் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் வந்துங்க. ஸ்டார்டிங் வந்த நம்ம வந்து லிரிக்கல் வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். இனியும் லேயர் போய்க்கிங்க, மீடியா போய்க்கிங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிற ஆல் மெட்டீரியல் டவுன்லிங் கீழே கொடுத்துங்க டிஸ்கிரிப்ஷனில், அதை டவுன் பண்ணிட்டு ஆட் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு லெடிக்கில் டச் பண்ணி அப்படி கீழே இறக்கி வச்சுங்க. கொஞ்சம் லைட்டாக ஜூம் வச்சுங்க. சூப்பர், ஃபஸ்ட்டு அப்படியே ரைசிடுவாங்க. இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படி கீழே வந்தீங்கன்னா ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கொடுத்து டிக் கொடுத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் டைம் வரைக்கும் நம்ம ஒரு சின்னதாக ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். என்ன மூ அது என்ன பண்ணுறீங்க, லைட்டாக மூவ் பண்ணுங்க. 9 seconds வச்சுட்டு அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிங்க. ஓகே, ஒரு 9 வச்சுங்க. வச்சுட்டு நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு லேயர் போய்க்கிங்க. இந்த எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் என்ன எஃபெக்ட் ஆட் பண்ணுவோம்னா லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஓகே, இந்த எஃபெக்ட் தான் வெஹிக்கிள். ஓகே, இந்த எஃபெக்ட் டவுன் பண்ணுவதுன்னா இந்த மேலே பாருங்கள் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க. ஓகே, இதில் பார்த்தோன்னா இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த ரெண்டாவது பார்த்தீங்களா எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிங்க. டவுன்லோட் ஆகும், டவுன்லோட் கொடுத்து பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு எஃபெக்ட் ஆஃப் பண்ணிங்க. ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க.
கொடுத்த பிறகு டிக் கொடுத்துங்க. டிக் கொடுத்த பிறகு செட்டிங் போய்ங்க. அதில் போய்ட்டு லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்க. அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா ஃப்ரீக்குவன்சி, அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீக்குவன்சி பார்த்தீங்கன்னா 6 பாயிண்ட்களுக்கு அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க. ஒரு 3 பாயிண்ட் வச்சுங்க. ஓகே, 3 பாயிண்ட் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு மற்ற எதுவுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டாம். டிக் கொடுத்துங்க. டிக் கொடுத்து அந்த எஃபெக்ட் லேயருக்கு கிளிக் பண்ணிவிட்டு டூஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. ஓகே, டிக் கொடுத்துங்க. இந்த எஃபெக்ட் ஏன் ஆட் பண்ணுன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து லைட்டாகவும் ஷேக் ஆகும், பார்க்குறதுக்கு சூப்பராகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஸ்டார்டிங் வந்துங்க. ஸ்டார்டிங் வந்த பிறகு நம்ம வந்து ஃபைனலாக ஒரு பார்ட்டிகல் டெம்ப்ளேட் பண்ணிக்கலாம். நீங்கள் லேயர் போய்க்கிங்க, மீடியா போய்க்கிங்க. ஓகே, ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு டெம்ப்ளேட் டச் பண்ணி ஜூம் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு அப்படியே ரைசிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வாங்க. இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு டிக் கொடுத்துங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு வீடியோ சூப்பர் எடிட் பண்ணி நீங்கள் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. இந்த வீடியோ எப்படி சேவ் பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த மேலே பாருங்கள் ஆரோ பட்டனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு உங்கள் மொபைலுக்கு எந்த ஃபார்மெட் சப்போர்ட் ஆகுதோ அதில் வச்சுட்டு சேவ் ஆப்ஷன் கொடுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பை.